Welcome to Home Learning. In this video, we are going to see 4th Standard Science Unit 2, Term 2 Water, Exercises and Question Answers. Choose the correct answer. First one, water is the most dash resource on the earth. Precious, solid, gas. Answer on the precious. இந்த பூமியில நீர் மிகவும் விலைமதிப்புள்ளது. Second one, water exists in dash states. 2, 3, 4. Answer 3. நீரானது 3 நிலைகளில் காணப்படுகிறது. Third one, at temperature below dash, water freezes to form ice. 10 degree Celsius, 100 degree Celsius, 0 degree Celsius. Answer 0 degree Celsius. 0 டிகிரிக்கு கீழே போகும்போது நீர் வந்து பனிக்கட்டியா மாறிடும். Fourth one, dash is the process by which water becomes water vapor. Condensation, evaporation, freezing. Answer evaporation. Evaporation அப்படின்னா ஆவியாதல். வாட்டர் வேப்பர் அப்படின்னா நீராவி. நீரானது நீராவியா மாறும் முறை தான் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth one, which controls the ecological function of life? Life cycle, water cycle, recycle. Answer water cycle. எக்கலாஜிக்கல் அப்படின்னா சுற்றுப்புறம் அப்படின்னு அர்த்தம். சுற்றுப்புறத்துல உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது எதுனா வாட்டர் சைக்கிள், அதாவது நீர் சுழற்சி. Room letter 2, fill in the blanks with suitable answer. First one, water is converted into dash when it is heated. Answer water vapor. நீரானது வெப்பப்படுத்தும் போது என்னவா மாறுதுன்னு கேக்குறாங்க, நீராவியா மாறிடும். வாட்டர் வேப்பர் அப்படின்னா நீராவி. செகண்ட் ஒன், water becomes ice on dash, freezing. நீர் உறைவதால என்னவா மாறுதுன்னா பனிக்கட்டியா மாறுது. ஃப்ரீசிங் அப்படின்னா உறைதல். தேர்ட் ஒன், வாட்டர் டிராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் டேஷ் கிளவுட்ஸ். நீர் துளிகள் இணைந்து மேகம் உருவாகுது. ஃபோர்த் ஒன், வாட்டர் சைக்கிள் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் டேஷ். ஆன்சர் கிரவுண்ட் வாட்டர். வாட்டர் சைக்கிள் அப்படின்னா நீர் சுழற்சி. நீர் சுழற்சியால நமக்கு நிலத்தடி நீர் அதிகரிக்குது. ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் அ டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங். ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா மேற்கூரை நீர் சேகரிப்பு. Room letter 3, right, true or false. First one, water is a good example for all states of matter. True. நீர் தான் பொருட்களின் அனைத்து நிலைகளுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு. States of matter அப்படின்னா பொருட்களின் நிலைகள். செகண்ட் ஒன், water cycle controls earth's temperature. True. நீர் சுழற்சியால பூமியோட வெப்பம் கட்டுப்படுத்தப்படுது. தேர்ட் ஒன், water becoming water vapor on heating is called evaporation. True. எவாபரேஷன் அப்படின்னா ஆவியாதல். வெப்பப்படுத்துவதால நீர் வந்து நீராவியா மாறுது. Fourth one, 37% of our brain's mass consists of water. False. அதாவது நமது மூளை 37% நீரால் ஆனதுன்னு சொல்றாங்க. False. ஏன்னா 73% நீரால் ஆனது. Fifth one, rooftop harvesting method is used in agriculture field. False. மேற்கூரை நீர் சேகரிப்பு முறை வந்து விவசாயத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தவறு. Answer briefly, write the states of water. நீரின் நிலைகளை கேக்குறாங்க. Solid, liquid and gas are the states of water. Solid அப்படின்னா திண்ணம், liquid அப்படின்னா திரவம், gas அப்படின்னா வாயு. இது மூணு தான் நீரின் நிலைகள். Second one, what is freezing? Freezing அப்படின்னா உறைதல். உறைதல் என்றால் என்னன்னு கேக்குறாங்க. Ice is a solid form of water. பனிக்கட்டி தான் நீரின் திடநிலை. At temperature below 0 degree Celsius, water becomes ice. வெப்பநிலை 0 டிகிரிக்கு கீழே போகும்போது நீரானது பனிக்கட்டியா மாறிடும். This process is called freezing. இந்த முறை தான் உறைதல்னு சொல்வாங்க. Third one, name the processes involved in water cycle. Evaporation, condensation and precipitation are the processes involved in water cycle. Evaporation அப்படின்னா ஆவியாதல், condensation அப்படின்னா சுருங்குதல், precipitationனா வீழ்படிவாதல். இந்த மூணு முறைகள் தான் வாட்டர் சைக்கிள்ல இருக்கிற முறைகள். Fourth one, which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? 2001ஆம் ஆண்டில் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மேட் ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் அஸ் மேண்டேட்டரி இந்த இயர் 2001. 2001ல மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. Fifth one, which is needed to construct a rainwater harvesting pit. மழைநீர் சேகரிப்பு குழி அமைக்கிறதுக்கு தேவையானது எதுன்னு கேக்குறாங்க. Boulders, gravels and sand are needed to construct a rainwater harvesting pit. Boulders அப்படின்னா பெருங்கற்கள், gravels அப்படின்னா சிறுகற்கள், sand அப்படின்னா மணல். இதுதான் ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். Answer in detail. First one, what is water cycle? Write any three importance of water cycle. வாட்டர் சைக்கிள் அப்படின்னா நீர் சுழற்சி. நீர் சுழற்சி என்றால் என்ன? நீர் சுழற்சியின் முக்கியத்துவத்துல ஏதாவது 3 எழுத சொல்றாங்க. முதல்ல வாட்டர் சைக்கிள்னா என்னன்னு பாக்கலாம். The continuous cycle through which water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. Evaporation அப்படின்னா ஆவியாதல், condensation அப்படின்னா சுருங்குதல், precipitation அப்படின்னா வீழ்படிவாதல். இந்த 3 முறைகளை ஏற்படுற சுழற்சி தான் நீர் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் பாக்கலாம். To improve the availability of ground water, நிலத்தடி நீரின் அளவை அதிகரிக்குது. To control the earth's temperature, பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. To provide water to plants, animals and humans, தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு நீர் கிடைக்க செய்கிறது. Second one, what is rainwater harvesting? List out the advantages of rainwater harvesting. மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க, அதோடைய பயன்களையும் கேக்குறாங்க. முதல்ல மழைநீர் சேகரிப்புன்னு என்னன்னு பார்க்கலாம். Rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. எதிர்கால பயன்பாட்டிற்காக மழை நீரை சேகரித்து சேமித்து வைக்கும் முறைதான் மழைநீர் சேகரிப்பு. அதோட பயன்கள் பார்க்கலாம். It increases the ground water level. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துது. Second one, it can be used for agriculture. வேளாண்மைக்கும் பயன்படுகிறது. Third one, it increases the availability of water for living things. உயிரினங்களுக்கு நீர் கிடைக்க வழிவகுக்குது. Roman letter 6, color the given picture and write the correct name in the given blanks. இந்த பிக்சர்ஸை கலர் பண்ணி இந்த கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல எழுத சொல்றாங்க. இதோட ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 72ல இருக்கு. இதே மாதிரி கலர் பண்ணி நேம்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. Hope you understood all the questions. Please like, share and subscribe our channel. For more updates, please subscribe our channel. Thanks for subscribing.